தொடர்மழையால் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், சிட்லப்பாக்கம் பகுதியில் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்ததாக தகவல் வெளிவந்திருக்கிறது. அந்த பகுதியில் தண்ணீரை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எப்படி எடுக்கப்பட்டிருக்கு வருமென? அதாவது சென்னை புறநகர் பகுதிகளான நேற்று இரவிலிருந்து பரவலாக மழை பெய்து வருகின்ற இந்த நிலையில் தற்போது ஆலந்தூர், மீனம்பாக்கம், விமான நிலையம், பல்லாவரம், குரோம்பட்டை, தாம்பரம் சுற்றியுள்ள பகுதியில் கனமழை பெய்து வருகின்றது. தாம்பரம் மற்றும் சிட்லப்பாக்கம், ராமகிருஷ்ணபுரம் உள்ள சிவசங்கரன் தெரு, இளங்கோ தெரு உள்ளிட்ட பகுதியில் தொடர்ந்து மழை பெய்திருந்த கனமழையால் மழையின் காரணமாக குடியிருப்புகள் நீர் புகுந்து பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். தாம்பரம் சுற்றியுள்ள பகுதியில் தொடர் பெய்யும் மழையால் வாகன ஓட்டிகள் செல்ல முடியாத அவதிப்பட்டவர்கள் இந்த வீடுகள் புகுந்த மழைகளை சிட்லப்பாக்கம் பேரூர் சார்பில் வந்து அப்புறப்படுத்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சுரேஷ், எழும்பூரில் இருந்து சாரதா நம்முடைய இணைப்பில் இருக்கிறவிடம் பேசலாம். வணக்கம் சாரதா, எழும்பூரில் தற்பொழுது தண்ணீர் எங்கெங்கெல்லாம் தேங்கி இருக்கிறது, அதனை அப்புறப்படுத்துவதற்கான பணிகள் எப்படி நடக்கிறது, விவரம் என்ன? சென்னையில் பல மணி நேரமாக பெய்த தொடர் மழையின் காரணமாக சாலைகளில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி இருக்கிறது. அதில் முக்கிய பகுதியான எழும்பூரில் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே ருக்மணி லட்சுமதி சாலை அந்த பகுதியில் மழைநீர் சாலையில் தேங்கி இருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக மழைநீர் வடிகால் வழியாக செல்ல முடியாமல் உடனே அதனை அப்புறப்படுத்த முடியாமல் மழைநீர் தேங்கி இருந்தது. மழைநீர் தேங்கி இருந்து வாகனங்கள் செல்ல முடியாமல் ஊர்ந்து சென்றதன் காரணமாக பிறகு மாநகராட்சி தரப்பிலிருந்து அந்த நீரை வெளியேற்றுவதற்காக ராட்சத மோட்டார் மூலம் அதனை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மழைநீர் வடிகால் பணிகளை பொறுத்தவரைக்கும் சென்னை மாநகராட்சியில் 50% மேலான பணிகள் நடைபெற்று முடிந்திருந்தாலும் கூட பூந்தமல்லி நெடுஞ்சாலை, அதாவது சென்ட்ரல் அருகில் இருக்கக்கூடிய இடம் மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் இன்னும் பணிகள் முழுமையாக 100% நிறைவடையவில்லை. இதன் விளைவை நாம் அவ்வப்பொழுது மழை பெய்யும் பொழுது காண முடிகிறது. பொதுவாக பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் மழைநீர் தொடர்ந்து தேங்கி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. மழை பெய்து முடித்து பல மணி நேரங்களுக்கு பிறகும் கூட மழைநீர் தேங்கி இருப்பதை பார்க்க முடிகிறது. அதே போன்ற ஒரு பகுதிதான் எழும்பூரில் உள்ள இந்த சாலையும். எனவே ராட்சத மோட்டார்கள் மழைநீர் தானாக வடியாத காரணத்தினால் ராட்சத மோட்டார்கள் அங்கே வரவழைக்கப்பட்டு அதன் மூலமாக தண்ணீரை வெளியேற்றக்கூடிய பணி என்பது நடைபெற்று வருகிறது. இணைந்திருங்கள் சாரதா. தொடர்ந்து வடபழனி பகுதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை விளக்குவதற்காக செய்தியாளர் நந்தா இணைந்திருக்கிறார். நந்தா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன, விவரம் என்ன? கார்த்திகா, வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் தொடர் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் அடுத்த 3-6 மணி நேரத்திற்கு தொடர் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை நேற்று நள்ளிரவு பெய்ய தொடங்கிய மழை தற்போது வரையும் கூட விட்டுவிட்டு தொடர் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் சென்னையின் பிரதான பகுதிகளில் மழைநீர், தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்க்க முடிகிறது. தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் வடபழனியில் இருக்கக்கூடிய வெள்ளாளர் தெரு பகுதியில் இருக்கிறோம். இந்த வெள்ளாளர் தெரு பகுதியில் முழுவதுமாக சாலையை மழைநீர் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் ஸ்ரீராம் நமக்கு நிரலில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அதனை காட்சிகளாக நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக சாலையில் தேங்கியிருக்கக்கூடிய தண்ணீரால் இந்த பகுதி மக்கள் கடுமையான பாதிப்புகளுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். முழங்கால் வரை தேங்கியிருக்கக்கூடிய தண்ணீரில் ஆங்காங்கே சாலையில் இருக்கக்கூடிய பள்ளங்களாலும் பாதசாரிகள் நடந்து செல்வதற்கான ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையும் தான் தற்போது இங்கு நீடிக்கிறது. ஒவ்வொரு முறை மழை பெய்தாலும் சிறிய மழைக்கு இந்த பகுதியில் மழைநீர் தேங்குவதாகவும் இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். தற்போது இந்த பகுதி மக்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அவர்களுடைய குறைகள் என்ன என்பது குறித்தும் நாம் அவர்களிடமே பேசி தெரிந்து கொள்வோம். சார், காலையிலிருந்து பெஞ்சிருக்கக்கூடிய மழையிலே இந்த அளவுக்கு தண்ணி நிற்குது, ஒவ்வொரு முறையும் மழை பெய்யும் போது இப்படி தான் நடக்குதா, என்ன நிலைமைங்க? ஒவ்வொரு வாட்டியும் மழை பெய்யும் போதும் முட்டி கால் அளவுக்கு தண்ணி நிற்குது. இது சரி செஞ்சால் கொஞ்சம் ரொம்ப வசதியாக இருக்கும் எங்களுக்கு. ஒவ்வொரு வாட்டியும் 5 வருஷமாக இப்படி தான் இந்த மழை ஒவ்வொரு வாட்டியும் பெஞ்சும் போது முட்டி கால் வரைக்கும் தண்ணி வந்ததுக்கு பொதுமக்களுக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது. இது நீங்கள் தான் அரசாங்கம் பார்த்தா சரி பண்ணாது. நிச்சயமாக வடபழனி மட்டுமல்ல, அசோக் பில்லர், கே நகர், எம்ஜிஆர் நகர், நெசப்பாக்கம் உள்ளிட்ட நகரின் பிரதான பகுதிகளிலும் கூட இதே நிலைதான். ஒரு சில பகுதிகளில் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்த காட்சிகளையும் கூட நாம் காலை முதல் ஒளிபரப்பு செய்து வருகிறோம். தற்போது வரை இந்த மழைநீர் வடிவதற்கான எந்த ஒரு ஏற்பாட்டையும் மாநகராட்சி மேற்கொள்ளவில்லை. அதனையான் நாம் தற்போதைய நிலவரமாக பார்த்து வருகிறோம். குறிப்பாக இந்த பகுதிக்கு உடனடியாக ராட்சத மோட்டார்கள் கொண்டு வந்து இந்த மழைநீரை அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் கூட மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரை எந்த அதிகாரிகளும் தங்கள் பகுதிக்கு வந்து பார்வையிடவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார்கள். கார்த்திகா.
தொடர்ந்து மழை பெய்த வண்ணம் இருக்கிறது. ஆனாலும் கூட இன்னும் வேறு யாரும் அங்கு வந்து அதை அப்புறப்படுத்துவதற்கான பணிகளில் ஈடுபடவில்லை அப்படின்னு சொல்றீங்க, அதற்கான காரணம் என்ன? நிச்சயமாக இந்த பகுதியை பொறுத்தவரை, அதாவது ஏற்கனவே குறிப்பிட்ட சென்னையில் அடையாளம் கண்டு கொண்டிருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகளில் இந்த வெள்ளாளர் தெருவும் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு முறை மழை பெய்யும் போதும் கூட இந்த பகுதிகளில் சாலைகளில் நிலை இதுவாகத்தான் இருக்கிறது. மழைநீர் வடிகால் இந்த பகுதியில் முழுமையாக அமைக்கப்படவில்லை, அதனை தூர்வாரும் பணிகளும் கூட முழுமையாக நடைபெறாத காரணத்தினால்தான் தற்போது மழைநீர் செல்வதற்கு வழி இல்லாமல் சாலைகளை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இதே நிலைதான் நீடிக்கிறது. ஒவ்வொரு பகுதியாக மாநகராட்சி நிர்வாகம் அந்தந்த பகுதிகளில் மழைநீரை அப்புறப்படுத்துவதற்கான வேலைகளை செய்து வருகிறார்கள். ஆனால் இந்த பகுதிக்கு இன்னும் வரவில்லை. இன்னும் அதிகாரிகள் இந்த பகுதிக்கு வருவதற்கு காலதாமதம் ஆகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கார்த்திகா நந்தா, மழை பெய்வது இந்த ஒரு முறை அல்ல, இதற்கு முன்பும் பல முறை மழை பெய்து இதே போல மக்கள் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறாங்க. தொடர்ந்து இதே மாதிரியான நிலைமை நீடித்து வர்றதுக்கான காரணம் என்ன? மக்கள் இதற்கான புகார் எதையும் அளிக்கலையா?